तेन राजपुत्रलोकेन अनुगम्यमानः शुकनासं द्रष्टुम् अयासीत् அந்த சந்திராபீடன் வந்து சுகநாசரை பார்க்கறதுக்காக கிளம்பினான். அதாவது அப்பாவை பார்த்துட்டு அம்மாவையும் பார்த்துட்டு விலாசவதி வந்து சொல்றா, உனக்கு இந்த சின்ன வயசுலயே நீ இப்படி ஒரு கடோர ஹிருதயமா இருக்கியே, குருஜனங்கள்கிட்ட உனக்கு பயங்கர பக்தியா இருக்க, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி சந்திராபீடன் சுகநாசரை பார்க்க கிளம்பு. சமந்தத விவித சாஸ்திர அஞ்சன உன்மீலித புத்தி அஞ்சன உன்மீலித புத்தி லோச்சனை சாக்கிய முனி சாசன பத்த கௌரேயை கௌரேயை தௌரேயை கௌரேயை க இல்ல த அது சாரி தௌரேயை உக்தப்பட்டைஹி இல்ல ரக்தப்பட்டைஹி ரக்தப்பட்டைஹி பாஷுபதைஹி த்விஜைஹி ச திவ திவானிஷம் திவானிஷம் திவ அனிஷம் திவ திவானிஷம் ஒரே வடாது. ஆமா, திவா பகல், நிஷம் ராத்திரி. திவா அனிஷம் இல்ல 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 திவா நிஷா திவாச்ச நிஷாச்ச திவானிஷம் திவானிஷம் ஆசேவியமானம் சுகநாச கிரகத்வாரம் ஆசாத்ய ராஜகுல இவ ராஜபுத்ரஹ பாஹ்யாங்கண ஏவ துரங்க துரங்காது அவதார சமந்ததஹ விவித சாஸ்திர அஞ்சன உன்மூலித புத்திலோச்சனைஹி சாக்கியமுனி. இது சுகநாசருடைய வீட்டுல பல பேர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. யார் யாரெல்லாம்னா, இந்த புத்தரோட ஃபாலோவர்ஸ், புத்திசம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கா. பாஷுபதேஹி த்விஜைஹி ஷைவைட்ஸ் பிராமின்ஸ் சில பேர் உட்காந்துட்டு இருக்கா ஒரு பக்கம். இப்படி கப்பா ராமா பகலா ராத்திரியும் பகலும் ஆசேவியமானம் சுகநாச கிரகத்வாரம் ஆசாத்திய. அப்படி அங்க வந்து சுகநாசருடைய வீட்டு வீட்டினுடைய வாசல்ல இப்படி எல்லாரும் நின்னு இருக்கிற அந்த வீட்டிற்கு இவர் உள்ள போனார். ரைட். சோ சமந்ததா சுற்றிலும் விவித சாஸ்திர அஞ்சன உன்மூலித புத்தி லோச்சனைஹி. விவித சாஸ்திர, பலவிதமான சாஸ்திரங்கள் என்கிற சாஸ்திராணி ஏவ அஞ்சனம். அஞ்சனம் கரிச்சு கண்ணுக்கு மையிடுறோமோ இல்லையோ, அந்த அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு சொல்லுவோம். சக்ஷுஹு உன்மீலிதம், கண்ணு வந்து மலர வைக்கிறது. என்னன்னா கண்ணுக்கு மை, அந்த மை வந்து பலவிதமான ஒரு யூசஸ் அதுக்கு இருக்கு, மெடிசினல் யூஸும் இருக்கு. அதுல கண்ணுல ஏதாவது தோஷம் கிஷம் இருந்ததுன்னா மை இடுறது உண்டு. ஆயுர்வேதம் படிச்சா தெரியும், அது ஆயுர்வேதத்துல உண்டு. சோ விவித சாஸ்திர, பலவிதமான சாஸ்திரங்கள் என்கிற ஒரு மை அஞ்சனம், அதனால் உன்மூலித விகாசம் அடையப்பட்ட புத்தி, புத்தியில இருக்கக்கூடிய ஒரு கண்ணு, அதாவது இந்த பார்வை. இப்போ நம்மளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்றது அந்த சாஸ்திரம்ங்கிறது, அதுதான் இதோட அர்த்தம். ஸோ அப்படி தன்னுடைய புத்தி கண்களை மனக்கண்களை விகாசம் செய்த யாரு, சாக்கியமுனி சாசன பத தௌரேயைஹி. சாக்கியமுனி, சாக்கியமுனிங்கிறது கௌதம புத்தர். அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. விஷ்ணு அவதார புத்தன்னு ஒருத்தர், சாக்கியமுனி பௌத்தன்னுங்கிறச்சு அது வந்து கௌதம புத்தா, அந்த மாயாதேவியோட புள்ளையா சித்தார்த்தனா பிறந்த புத்தான்னு ஒரு பட்சம் இருக்கு. ஆனால் விஷ்ணுவனுடைய அவதார புத்தன்னுங்கிறது வேறங்கிறா. இங்கே வந்து சாக்கியமுனின்னு சொல்றது அந்த வம்சத்துல பிறந்த சித்தார்த்தன்ங்கிற அந்த கௌதம புத்தர் தான் சொல்றது. ஸோ சாக்கிய முனி சாசன பத, அவர் அந்த புத்தன் சொன்ன சாசனம் அட்வைசஸ் ஆர் அந்த பாதை, அந்த பாதையில தௌரேயைஹி திறமையுடையவர்களால், திறமை உடைய மேலும் ரக்தப்பட்டைஹி திறமை உடையவர்கள் ஒண்ணு கமா போட்டுருங்கோ, அப்புறம் ரக்தப்பட்டைஹி பாசுபத்தைஹி அது ரெண்டாவது. இப்போ சைவம் ஃபாலோ பண்ணக்கூடியவா அவ என்ன போட்டுருக்கான்னா, இப்போ ஒரு ரெட் இப்போ சிவப்பு வஸ்திரம் கட்டின் இருக்கக்கூடிய பாசுபத்தைஹி ஷைவை ஷைவைட்ஸ் சைவர்களினாலும்
த்விஜைஹி பிராமணர்களினாலும் திவா நிஷம் பகலும் இரவும் ஆசேவியமானம் அணுகப்படுகின்ற ஆர் சேவிக்கப்படுகின்றன. எப்ப பார்த்தாலும் பக்கத்திலேயே நின்று இருக்காவான்னு அர்த்தம் அந்த சுக்கனாசரோட வீட்டுல. அப்படிப்பட்ட அணுகப்படுகின்ற சுகநாச கிரகத்வாரம் சுகநாசருடைய வீட்டு வாசலை ஆசாத்திய அடைந்து ராஜகுலே இவ ராஜபுத்திரஹா பாஹ்யாங்கனே ஏவ துரங்கமாது அவததார. இங்கேயும் எப்படி தன்னுடைய அப்பாட்ட ஒரு மரியாதையை காமிச்சாரோ அந்த மாதிரி இங்கேயும் ஒரு மரியாதையை காமிச்சார். வாசல் வரைக்கும் போய் அங்க வந்து அப்புறம் இறங்கல்ல, பாஹ்யாங்கனே ஏவ அங்க கோர்ட் யார்ட்லயே அவன் வந்து இதுல இருந்து குதிரையில இருந்து இறங்கிட்டானான். ராஜகுலே இவ எவ்வாறு ராஜாவினுடைய மாளிகையில் செய்தானோ அவ்வாறே ராஜபுத்திரஹா இந்த சந்திராபீடன் பாஹ்யாங்கனே ஏவ வெளியில இருக்கக்கூடிய அந்த கோர்ட் யார்ட் அங்கேயே துரங்காத்து அவததார குதிரையிலிருந்து இறங்கினான். வைஷம்பாயனம் அவலம்பிய நவ நவ சுதா வதா அவதாத அவதாத பிராசாத அவதாத பிராசாத சஹஸ்ர நிரந்தரம் வித்தியம் இவ ராஜகுலம் சுகநாச பவனம் விவேஷ. துவாரதேச அவஸ்தாபித துரங்கஷ்ச, துவாரதேசத்திலேயே அதாவது வாசல் பிரதேசத்திலேயே அவஸ்தாபித வைக்கப்பட்ட துரங்கஹா குதிரையை உடையவன் அவன், அதாவது தன்னுடைய குதிரையை வாசல்லையே வச்சுட்டு வைஷம்பாயனனை மல அவலம்பிய வைஷம்பாயனனை பிடிச்சிண்டு நவ நவ சுதா அந்த சுகநாச பவனம் விவேஷ சுகநாசருடைய வீட்டிற்குள்ள நுழைஞ்சான். அந்த வீடுக்கு அட்ஜெக்டிவ் ரெண்டு என்ன, நவநவ சுதா புதுசு புதுசா அப்படியே சுதா சுண்ணாம்புனால அவதாத பூசப்பட்ட பிராசாத மாளிகை. அவதாத்தன பூசப்பட்டது அல்லது அழகாக இருக்கிறது, அவதாத்தன தங்கம்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு இங்க அது ஒட்டி வராதானா. சோ நவநவ சுதா புதுசா ஒரு சுண்ணாம்புனால பூசப்பட்ட பிராசாத மாளிகை, ஆயிரக்கணக்கான மாளிகை, நிரந்தரம் அதாவது நிரந்தரம்னா ஆயிரம் மாளிகை கொண்ட ஒரு பவனம் அது. அப்படி ராஜகுலம் த்விதீயம் ராஜகுலம் இவ பிராசாத நிரந்தரம் கரிச்சு ஒரு இடைவெளி இல்லாத அப்படியே அடுக்கடுக்கு மாளிகையா நிறைய இருந்தது. நவநவ சுதா புதுசா பூசப்பட்ட சுண்ணாம்பு பூசப்பட்டு பிராசாத சஹசிர நிரந்தரம் ஆயிரக்கணக்கான வீடுகள் அதாவது ரூம்ஸ் கண்டினியூஸா இருந்துதான். எப்படி பார்க்கறதுக்கு வந்து த்விதீயம் ராஜகுலம் இவ இரண்டாவது மாளிகையை போல் ராஜாவனுடைய மாளிகையை போல் இருக்கக்கூடிய சுகநாச பவனம் விவேஷ சுகநாசருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அநேக நரேந்திர சஹஸ்ர மத்திய உபவிஷ்டம் அபரம் இவ பிதரம் உபதர்ஷித வினய வினய தூரா தூரா அவனதேன மௌலினா சுகநாசம் பவந்தே. பிரவிஷ்யச்ச நுழைந்து பல ராஜாக்களுக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுகநாசரை நமஸ்காரம் பண்ணா. அநேக நரேந்திர சஹஸ்ர ஆயிரக்கணக்கான ராஜாக்களுக்கு மத்தியில் மத்திய உபவிஷ்டம் உட்கார்ந்திருக்கக்கூடிய அபரம் பிதரம் இவ இன்னொரு தந்தையை போல் இருக்கக்கூடிய சுகநாசம் உபதர்ஷித வினயா தூர அவனதேன மௌலினா வவந்தே. தன்னுடைய ஒரு இதை காமிச்சுண்டு வினயா ஒரு டிசிப்ளின் அந்த ஒரு மரியாதை தன்னுடைய மரியாதையை காண்பித்தவனாக தூர அவனத்தேன தூர கேர்ந்தே தலைய குனிந்த தலையுடன் சுகநாசரை வணங்கினான். மௌலி தலை புரியுறதோ இல்லையோ? சுகநாசகம் சுகநாசக தம் சம்பிரமம் உத்தாய அனு ஆணுபூர்வியேன ஆணுபூர்வியேன உத்தித ராஜலோக சாதரம் அபிமுக தத்த அவிரல பதக பிரஹர்ஷ விஸ்வாரித லோச்சன
ஆகத ஆனந்த ஜல கணக சக வைஷம்பாயனேன பிரேம்னா காடம் அலிலிங்க. சுகநாசக சசம்பிரமம் உத்தாய, சீக்கிரமா எழுந்து ஒரு பரபரப்போடு அவர் எழுந்து ஓடி போய் அவனையும் வைஷம்பாயனையும் சேர்ந்து கட்டி தழுவினாராம். சசம்பிரமம் உத்தாய, பரபரப்போடு எழுந்து அந்த தம்ம வந்து அப்புறமா போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ சுகநாசகா சசம்பிரமம் உத்தாய. அதுக்கப்புறம் ஆணுபூர்வியேன உத்தித ராஜலோகா, ஆணுபூர்வியேன தொடர்ச்சியாக அவருக்கு பின்னாடி உடனே ராஜாக்களும் எழுந்து, இன் சக்சஷன் உடனே அந்த ராஜாக்களும் எழுந்து, உத்தித ராஜலோகா சுற்றி இருந்த ராஜாக்களும் எழுந்தவாறு சாதரம் ஒரு ஆதரவோட ஒரு அஃபெக்ஷன் பிரேமையோட அபிமுக தத்த அவிரல பதகா. இந்த இது பிரதமா விபக்தியில இருக்கிறது எல்லாம் சுகநாசருக்கு அட்ஜெக்டிவ். ஓகேயா, சுகநாசரை பின்தொடர்ந்து ராஜகுலங் அந்த ராஜாக்கள்லாம் எழுந்துண்டா, அவரும் வந்து என்ன பண்ணார், அபிமுக எதிர்நோக்கி தத்த வைக்கப்பட்ட அவிரல பதகா, வேகமான பதம், விரலம் குறைவான பதங்கள், அவிரலம் கரிச்சு கிடுகிடுன்னு போனார்னு சொல்றோமோ இல்லையோ அது. ஸோ அபிமுக தத்த எதிர்நோக்கி வைக்கப்பட்ட ஏராளமான பதங்கள்னா வேகமான பதங்கள், ஃபாஸ்டா ஓடி போய் பிரஹர்ஷ விஸ்பாரித லோச்சன ஆகத ஆனந்த ஜலகணகா, அவருக்கு வந்து சந்தோஷத்துல கண் மலர்ந்து கண்ணிலேருந்து அப்படியே ஆனந்தத்தினால ஜலம் தெளிம்புறது, கீழே வழியறது. பிரஹர்ஷ சந்தோஷத்தினால விஸ்பாரித லோச்சன மலர்ந்த கண்களிலிருந்து ஆகத வந்த ஆனந்த ஜல கணகா, ஆனந்தத்தினால் ஏற்பட்ட ஜல திவிலை துளி, அப்படி இருக்கக்கூடிய சுகநாசர் தம் அந்த சந்திராபீடனை இப்ப இங்க எடுத்துக்கோங்க, வைஷம்பாயனேன சக வைஷம்பாயனனுடன் கூட சேர்த்து பிரேம்னா ஆசையுடன் காடம் ஆலிலிங்க நன்ன இழுத்து ஆலிங்கனம் பண்ணிண்டர் கட்டிண்டர். ஆலிலிங்கித உன்முக்தஹச்ச சாதர உபநீத உபநீதம் அபஹாய ரத்னாசனம் அவனௌ ஏவ ராஜபுத்ர சமுபாவிஷத் தனு ச வைஷம்பாயனஹ. ஆலிங்கித உன்முக்தா, ஆலிங்கனம் செய்யப்பட்டு விடப்பட்ட அந்த சந்திராபீடன், சாதர உபநீதம் ரத்னாசனம் அபஹாய, ஒரு இதோட பக்கத்துல அந்த கொண்டு வந்த இது இருக்கே, ஒரு ஒரு மரியாதையோட வந்து யாரோ ஒருத்தர் பக்கத்துல ரத்னாசனத்தை கொண்டு வந்து கொடுக்கறா இவர்கிட்ட உட்கார்றதுக்கு, யாருக்கு, சந்திராபீடன் உட்கார்றதுக்கு இல்லையா. ஸோ சாதரம் உபநீதம் ரத்னாசனம், மரியாதையுடன் கொண்டு வரப்பட்ட ரத்னாசனம், ரத்னங்கள் பொதிக்கப்பட்ட ஆசனத்தை அபகாய விலக்கிவிட்டு, அவனவு ஏவ ராஜபுத்திரஹா சமுபாவிஷத், அவனவு ஏவ பூமியிலேயே ராஜபுத்திரஹா இந்த இளவரசன் சமுபாவிஷத்து உட்கார்ந்தான். ததனு அதுக்கு அவனுக்கு பக்கத்துல, ததனு அவனுக்கு பக்கத்துல, அவனுக்கு அப்புறம் வைஷம்பாயனஹா, அப்படின்னா வைஷம்பாயனஹா அபி உப சமுபாவிஷத்துன்னு போட்டு சேர்த்துக்கணும். சமுபவிஷ்டேச்ச ராஜபுத்ரே சுகநாச வர்ஜம் அன்யத் அன்யத் அகில அகிலம் அவனிபால சக்கரம் உஜ்ஜித உஞ்சி இஞ்சு கிடையாது உஜ்ஜித உஞ்சித நிஜ உஜ்ஜித நிஜாசனம் அவனிதல சமுபவிஷ்டே ராஜபுத்ரே, ராஜா கீழா அந்த பூமியில உட்கார்ந்த உடனே சுகநாச வர்ஜம் அந்யத்து அகிலம் அவினபாலம். அப்சர்வேஷன் பாருங்க, ராஜபுத்திரன் வந்து கீழே உட்கார்ந்த உடனே என்னதான் அவன் வந்து இளவரசன், அடுத்தது அவனுக்கு பட்டம் கட்ட போறதுங்கிறதுனால அங்க சுத்தி இருக்கிற அந்த 1000 ராஜாக்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காளே, அவள்லாம் உடனே தன்னுடைய ஆசனத்தை விட்டுட்டு அவளும் கீழே உட்காந்துட்டா. ரைட், சுகநாசர தவிர அவர் குரு ஒல்லியோ, அதனால அவர் ஆசனத்துல உட்காரலாம். சுகநாச வர்ஜம் சுகநாசரை தவிர அந்நியத்து மற்ற அகிலம் எல்லா
அவனிபால சக்கரம், ராஜாக்கள்னுடைய அந்த மண்டலம் இருக்கே அது, உஜ்ஜித விடப்பட்ட நிஜ ஆசனம் தன்னுடைய ஆசனம். சோ தன்னுடைய ஆசனத்தை விட்டுவிட்டு அவனிதலம் அபஜத பூமியையே அவளும் அடைந்தா, விச் மீன்ஸ் பூமியே அவளும் வந்து பூமியிலேயே உட்கார்ந்துட்டா. ஸ்தித்வாச்ச தூஷ்ணிம் க்ஷணம் இவ சுகுணாசக சமுத்திர சமுத்திரத சமுத்கத சமுத்கத பிரீத்தி புலகை அங்கைஹி அவேத்யமான ஹிருதய ஹர்ஷ பிரகர்ஷக தம் அப்ரவீத். ஸ்தித்வா ச தூஷ்ணீம் க்ஷணம் தூஷ்ணீம் ஸ்தித்வா, க்ஷணமிவ தூஷ்ணீம் ஸ்தித்வா, ஒரு கணம் மௌனமாக இருந்து கொண்டு, அந்த க்ஷணமிவ அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி மெஷரபிள் இல்லையோ இல்லையோ, அதனால ஒரு ஒரு தோதா சொல்றதுக்கு அந்த க்ஷணமிவ திஷ்டுவா அப்படிங்கிறதுக்காக அந்த இவா உபயோகப்படுத்துறாரு. தூஷ்ணீம் ஸ்தித்வா, ஒரு க்ஷணம் போல் மௌனமாக இருந்துவிட்டு சுகநாசர் சமுத்கத பிரீத்தி புலகைஹி அங்கைஹி ஆவேத்தியமான ஹிருதய ஹர்ஷ பிரகாஷ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நேர சொல்லலை, அவர் உடம்புல அங்கங்கள்ல இருக்கக்கூடிய ரோமாஞ்சம் அவருக்கு எவ்வளவு சந்தோஷங்கிறது தெரிவிச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பின்னு நாலு தடவை சொல்லலை அவர் இல்லையா, ஏன்னா அது சொல்றதை விட தானா சரீரம் காமிக்கிறச்சு அது நிஜமாவே உண்மையான ஒரு ஆனந்தம்ங்கிறது தெரியறது இல்லை. ஸோ சமுத்கத பிரீத்தி புலகைஹி, பிரீத்தி ஆசையினால் சமுத்கத ஏற்பட்ட புலகைஹி ரோமாஞ்சம் உடைய அங்கைஹி அங்கங்களினால் ஆவேத்தியமான தெரிவிக்கப்பட்ட ஹிருதய ஹர்ஷ பிரகர்ஷக, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தின் பிரகர்ஷக ஏராளம் அதை கொண்ட அந்த சுகநாசர் தம் அப்ரவீத்து சந்திராபீடனுக்கு கூறினார். தாத்த சந்திராபீட ஆத்யகலு தேவசிய தாராபீடசிய சமாப்த வித்யா வித்யம் உபாரூட யௌவனம் அலோக்கிய பவந்தம் சுச்சிரா புவன ராஜ்ய புவன ராஜ்ய பல பிராப்தி பிராப்திஹி உபஜாதா. தாத்த சந்திராபீட, அப்பா சந்திராபீடா, இன்னைக்கு தாராபீடனுடைய ஒரு ஒரு ரொம்ப நாள் ஆசை வந்து அப்படியே பலிச்சத மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறார். எப்படி தேவசிய தாராபீடசிய சமாப்த வித்யம் உபாரூட யவ்வனம் பவந்தம் ஆலோக்கிய, ஒன்ன பார்த்துட்டு அவருக்கு வந்து இந்த புவனம் இந்த உலகத்துல வந்து ராஜ்யம் ஆண்டு இருக்கக்கூடிய பலப்பிராப்தி ஏற்பட்ட மாதிரி இருந்தது ஒன்னு பார்த்துட்டு ரைட். ஸோ அத்ய இன்னைக்கு தேவசிய தாராபீடசிய அந்த அந்த தேவசிய தாராபீடசிய வண்ணம் அப்புறமா போட்டுக்கலாம், சமாப்த வித்யம் வித்தையை முடித்த உபாரூட யவ்வனம் யவ்வனத்தை அடைந்த பவந்தம் உன்னை ஆலோக்கிய பார்த்துவிட்டு சுச்சிராத்து வெகு காலம் கழித்து தேவசிய தாராபீடசிய தாராபீடனுக்கு புவன ராஜ்ய பல பிராப்திகி, இந்த புவனம் அதாவது புவன ராஜ்யம் கர்ச்சே சாவரனிட்டி, இந்த என்டையர் உலகத்தை ஒரே ராஜ்யமா ஆளக்கூடிய அந்த ஆண்டதுன்னு ஆண்டதின் பலனை அடைந்தது போல் இருக்கு உன்னை பார்த்தது. ஓகே, ஸோ புவன ராஜ்யம் புவனன்னே ராஜ்யமாக ஆண்டதின் பல பலத்தை அடைந்த பிராப்திகி அந்த அடைந்ததுங்கிறது உபஜாதா அவருக்கு ஏற்பட்டிருத்து, யாருக்கு தாராபீடசிய. அத்ய பலிதம் அநேக ஜன்மாந்தர உபாத்தம் அவதாத்தம் கர்ம ஆத்ய அத்ய தேவதாஹ நஹி நஹ்ய புண்யபாஜாம் பவத்ருஷாம் த்ரி பவத்ருஷாஹ த்ரி புவன விஸ்மய ஹேதவஹ புத்ரதாம் பிரதிபத்யந்தே. இது வரைக்கும் சொல்லிடுறேன். அத்ய சமிருத் அத்ய சமிருத்தாக சர்வாக குருஜன ஆசிஷா,
இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்கோ. இது அடுத்தது இந்த சின்ன சின்ன லைன்லாம் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் உங்களுக்கு கேட்பா இஆர்சியா. இன்னைக்கு சர்வாகா எல்லா குருஜனங் ஆசிஷா, பெரிவாளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சமிருத்தாகா நன்னா ஒரு போஷிப்பா ஆயிடுத்து. இட் இஸ் தி பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் எல்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கு. சமிருத்தம் அத்ய பலிதம் அநேக ஜன்மாந்தர உபாத்தம் அவதாத்தம் கர்ம. அவதாத்தம் கர்மாங்கிறச்சு புண்ணிய பலன், புண்ணிய பல ஜென்மங்களில் வந்து செய்யப்பட்ட புண்ணிய கர்மாக்களினுடைய பலன் இன்னைக்கு பலிதமாயிடுது. அநேக பல ஜென்மாந்தர வேறு ஜென்மங்களில் உபாத்தம் சேர்க்கப்பட்ட ஆர் அடையப்பட்ட அவதாத்தம் கர்ம புண்ணிய கர்மாக்கள் அத்திய பலிதம் இன்றைக்கு பலனை கொடுத்து விட்டது இல்லையா. புண்ணியத்தினுடைய பலனாக அதாவது நல்ல கர்மாக்கள் வந்து புண்ணியமாக மாறி அந்த புண்ணியம் இன்னைக்கு பலனை கொடுத்துருக்கு. அத்திய பிரசன்னாக குலதேவதாக, நம்மளுடைய குல தேவதைகள் எல்லாம் வந்து அப்படியே சந்தோஷம் அடைஞ்சுட்டா. நஹி அபுண்ய பாஜாம் பவாத்ரிஷாக திரிபுவன விஸ்மய ஹேதவஹ புத்திரதாம் பிரதிபத்தியத்தே. அந்த ரெண்டு நெகட்டிவ் போட்டு நஹி அபுண்யபாஜாம்னு இருக்கு, இல்லைன்னா புண்ணியபாஜாமேவன்னு எடுத்துக்கணுங்க. புண்ணிய செஞ்சவாளுக்கு தான் ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்க முடியும். அபுண்யபாஜாம் புண்ணியம் செய்யாதவர்களுக்கு பவாத்ரிஷாக உங்களை போல் திரிபுவன விஸ்மய ஹேதவஹா மூன்று உலகத்திற்கும் ஆச்சரியத்திற்கு ஹேது காரணமாக இருக்கக்கூடிய பவாத்ரிஷாக உன்னை போன்றவர்கள் புத்திரதாம் பிரதிபத்தியந்தே. புத்திரதாம் ந பிரதிபத்தியந்தேன்னு அந்த ந வந்து வர்போடு சேர்த்துருங்க. ஓகே, பிள்ளையாக இருக்கும் பிள்ளை அதாவது எப்படி பிள்ளையாக ந பிரதிபத்தியந்தே அடைவதில்லை. புண்ணியம் செய்யாதவர்கள் ஒன்ன போல இருக்கிறவாள புள்ளையாக அடைவதில்லை, அல்லது புண்ணியம் செய்தவர்கள் தான் உன்னை போல இந்த மூன்று உலகத்துக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியவர் போல் இருக்கக்கூடிய உங்களை பிள்ளையாக அடைகிறார்கள். அப்புறம் குவாயுதம் வயக, குவாயுதம் வயக குவாயம் அமானுஷி சக்தி குவாச்சம் அசேஷ வித்யா கிரகண சாமர்த்தியம் அஹோ தன்யாஹ பிரஜாஹ யாசாம் பரதம் பரத பகீரத பரத பகீரத பிரதிமா பவான் உற்பன்னஹ பாலயிதா கிம் கலு கிருதம் அவதாதம் கர்ம வசுந்தரயா யயாசி பர்த்தா சமாசாதிதஹ சர்வதா கல்பகோட்டிஹி மகா வராஹ இவ மகா அவராக இல்ல இல்ல வராகம் வராக அவதாரம் மகா வராக இவ தம்ஷ்டாவலையேனுதர வசுந்தரா பாரம் வசுந்தரா பாரம் சக பித்ரா இதி அபிதாய ஸ்வயம் ஆபரண வசன குசும குசுமாங்கர இல்ல அங்கராகாதிபிஹி அங்கராகாதிபிஹி அப்யர்ச்ய அப்யர்ச்ய விசர்ஜயாம் சகார. குவயிதம் வயஹா குவயம் அமானுஷி சக்தி. இது அப்படியே பின்னாடி அந்த சுகநாச உபதேசத்துலயும் சொல்ல போறார். சோ குவயிதம் வயஹா, என்ன எப்பேற்பட்ட வயசு உனக்கு, என்ன ஒரு அமானுஷி சக்தி, மனுஷியர்களுக்கெல்லாம் பார்க்க முடியாத ஒரு சக்தி உனக்கு எங்க அப்படின்னா குவை குவாங்கிறதெல்லாம் அங்க வந்து காக்கு. அதாவது எப்பேற்பட்ட சக்தி உனக்கு, எப்பேற்பட்ட ஒரு வயசு, என்ன வயசு இது. குவச்ச இதம் அசேஷ வித்யாகிரகண சாமர்த்தியம், இது இந்த இப்படி எல்லா வித்தைகளையும் அடையிற ஒரு சாமர்த்தியம்ங்கிறது. அதை பத்தி என்னன்னு சொல்றதுன்னா அஹோ தன்யா பிரஜாகா, இந்த பிரஜைகள் எல்லாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சவா. ஏன்னா யாசாம் எந்த பிரஜைகளை பரத பகீரத பிரதிமகா பவான் உற்பன்னஹா பாலயிதா, எந்த ஒரு பிரஜைகளுக்கு பவான் பாலயிதா இது உற்பன்னஹா
அவளை வந்து பாலனம் பண்றதுக்கு உன்னை போல ஒரு ராஜா உற்பத்தம் ஆனான் பத்தியா, அதனால அந்த பிரஜைகள் எல்லாரும் தன்யாகா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. அதுக்கு ஏன் உன்னை போலங்கிறதுக்கு வந்து என்ன சொல்றார், பரத பகீரத பிரதிமா, பரதனை போல பகீரதனுக்கு அப்படியே அந்த பிரதிமகானா அவ ரெண்டு பேருக்கும் ஒப்ப இருக்கக்கூடிய நீ அவளுக்கு வந்து ஒரு பாலயிதாவா பிறந்திருக்க, ஆகையினால தன்யா பிரஜா. கிம் கலு கிருதம் அவதாத்தம் கர்ம வசுந்தரையா யயாசி பர்த்தா சமாசாதிதா, என்ன புண்ணியம் பண்ணா இந்த பூமி ஒன்ன போய் ஒரு பர்த்தாவா அடைஞ்சிருக்கா பத்தியா அப்படின்னு சொல்ற. என்ன ஒரு அதாவது அன்பிரைடல்டு அஃபெக்ஷன், ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு அஃபெக்ஷனோட அவர் பேசுறாரு பாருங்க. கிருதம் கிம் அவதாத்தம் கர்ம கிருதம் வசுந்தரையா, வசுந்தரையா இந்த பூமியினால் கிம் அவதாத்தம் கர்ம கிருதம், என்ன புண்ணியம் செஞ்சிருக்காவ, யயா அசி யயா பர்த்தா சமாசாதிதா அசி, யாரால எந்த ஒரு பூமியினால் நீ பர்த்தாவாக நீ ஒரு ராஜாவாக அடைந்தாளோ அடையப்பட்டாயோ, எவளால் நீ அடையப்பட்டாயோ. இதுல சர்வதா கல்பகோட்டி மகாவராக இவ தம்ஷ்ட்ரா வலையேன வசுந்தரா பாரம் பித்ரா சஹ பாகுனா வஹ. அதை வந்து 1 2 3 4 ஒன்னா போட்டுக்கோங்க. ஸோ சர்வதா எப்பொழுதும் கல்பகோட்டி கோடி கணக்கான கல்பம் வரையில் நீ இந்த பூமியை உங்க அப்பாவோட சேர்ந்து ஆளனும், எவ்வாறு வர வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவானவர் தன்னுடைய அந்த கோரப்பல்லுனால இந்த பூமியினுடைய பாரத்தை வகித்தாரோ அதுபோல். விஷ்ணுவனுடைய வராக அவதாரம் தம்ஷ்ட்ரா வலையேன பல்லினுடைய அந்த கோரப்பல் வரிசையினால் வசுந்தரா பாரம் பூமியினுடைய பாரத்தை எவ்வாறு வகித்தாரோ அவ்வாறு இவ துவம் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம. நீ சந்திராபீடா பித்ராசக தந்தையுடன் கூட பாகுனா உன்னுடைய கையினால் வஹ வசுந்தரா பாரம் வஹ இந்த பூமியினுடைய பாரத்தை வகி நீ தாங்கு. ஓகே இதி அபிதாயச்ச என்று கூறிவிட்டு ஸ்வயம் தானாகவே ஆபரணங்கள் வசன துணி குங்குமம் அங்கராகாதின்னு சந்தனம், அங்கத்துல வந்து பூசிக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியங்கள், இந்த வாசனை திரவியங்களினால் அபியர்ச்சிய அந்த சந்திராபீடனுக்கு ஒரு அர்ச்சனை அதிதி சத்காரம் செய்துவிட்டு விசர்ஜயாஞ்சகார அவனுக்கு விடை கொடுத்தார் சுகநாசர். ஓகேயா நெக்ஸ்ட் இந்திராயுதம் பித்ரா பூர்வ கல்பிதம் பிரதி சந்தகம் இவ ராஜகுலசிய குமாரஹ பவனம் ஜகாம. விசர்ஜிதாச்ச அவரால் விடை கொடுக்கப்பட்டு உத்தாய எழுந்துண்டு அந்தப்புரம் பிரவிஷ்ய சுகநாசருடைய அந்தப்புரத்துக்கு நுழைஞ்சு வைஷம்பாயன மாத்தரம் வைஷம்பாயனுடைய அம்மா மனோரமா அபிதானாம் மனோரமாங்கிற பெயரை உடையவளை திருஷ்டுவா பார்த்துவிட்டு நிர்கத்திய வெளிவந்து சமாருஹிய இந்திராயுதம் சமாருஹிய குதிரைய ஏறி பித்ரா பூர்வ கல்பிதம் தன்னுடைய வீட்டுக்கு போறான் சந்திராபீடன். முன்னாடியே அப்பா வந்து அவனுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காரு, நிர்மாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பித்ரா தந்தையினால் பூர்வ கல்பிதம் முன்பு செய்யப்பட்ட ராஜகுலசிய பிரதிச்சந்தகம் இவ, ராஜபவனம் இருக்கே அந்த மாளிகையினுடைய ஒரு பிரதிச்சந்தகம் இவ, ஒரு பிரதிபிம்பம் போல அந்த இமேஜினுடைய ஒரு லைக்னஸோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பவனம் தன்னுடைய பவனம் பவனம் அந்த ஒரு வீட்டிற்கு குமாரஹா ஜகாம சந்திராபீடன் சென்றான். கத்வாச்ச ஸ்ரீ மண்டப ஸ்ரீமண்டப அவஸ்திதே ஸ்ரீ மண்டப
அவனி தலையில இல்ல இல்ல ஸ்ரீமண்டப அவஸ்திதே அவஸ்திதே சாரி ஸ்ரீமண்டப அவஸ்திதே சயனே முகூர்த்தம் உபவிஷ்ய சக தேன ராஜபுத்திர லோகேன அபிஷேகாதிகம் அசன அவசான அவசானம் அகரோத் ஸ்ரீமண்டபம்னா ஒரு அழகான ஒரு மண்டபம் அங்க இருந்தது ஹால். அந்த ஹால்ல வந்து ஒரு ஷயனே ஒரு கவுச் மாதிரி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, படுக்கை. அந்த படுக்கையில் ஒரு முகூர்த்தம் உபவிஷ்ய ஒரு ஒரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டும் தேன ராஜபுத்திர லோகேன சகா அந்த சுத்தி அந்த வாசல் கிங்ஸ்லாம் இருந்தாலும் இல்லையோ அந்த ராஜகுமாரர்களுடன் கூட அபிஷேகாதிகம் ஸ்நானம் முதலிய விஷயங்களை அப்புறம் அசன அவசானம் அகரோத்து சாப்பிடும் வரையில் எல்லாவற்றையும் முடித்தான். அதாவது அபிஷேகாதிக்கம் அசன அவசானம் ஸ்நானத்திலிருந்து ஆரம்பிச்சு சாப்பாடு வரையில் எல்லா காரியங்களையும் தேன ராஜலோகேன சக ராஜபுத்திர லோகேன சக அந்த இளவரச கூட்டத்துடன் கூட அகரோத்து திவச விதிம் அகரோத்து நாளினுடைய ஒரு விதிமுறை அந்த ரொட்டீன் டெய்லி ரொட்டீனை பண்ணி முடிச்சான். அபியந்தரேச்ச ஸ்வ சயனீய கிரகே ஏவ அபியந்தரேச்ச ஸ்வசயனீய கிரக ஏவ இந்திராயுதஸ்ய அவஸ்தானம் அகல்பயத். இந்திராயுதத்துக்கு தான் படுத்துக்கிற இடத்துலயே அந்த பெட்ரூம்லயே வந்து இந்திராயுதத்துக்கு ஒரு ஸ்டேஷன் வேற பண்ணிவிட்டான், ஒரு இடம் அது இருக்கிறதுக்கு. அபியந்தரேச்ச ஸ்வ அபியந்தரே உள்ளுக்குள்ள எங்க ஸ்வசயனீய கிரகே ஏவ தன்னுடைய தாம் படுக்கக்கூடிய இடத்திலேயே அந்த ரூம்லயே இந்திராயுதஸ்ய இந்திராயுதத்துக்கு அந்த குதிரைக்கு அவஸ்தானம் அகல்பயத்து இருப்பிடத்தை செய்தான். ஏவ பிராயன உதந்தேன சாரி அஸ்ய உதந்தேன அஹ பரிணத்தி ஏவம் பிராயேண அஸ்ய உதந்தேன இவனுடைய இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு கதை உதந்தேன அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இப்படி அவனுடைய வேலைகள் எல்லாம் தத் அகஹ வேலைகளினால் தத் அகஹ அந்த நாள் பொழுதானது பரிணத்தின் உபயோ முடிவை அடைந்தது. அவன் கார்த்தால கிளம்பினான் அந்த வித்யா கிரகத்திலிருந்து நேர போய் அப்பாவை பார்த்தா அம்மாவை பார்த்தா சுகநாசரை பார்த்தா மனோரமாவை பார்த்தா வீட்டுக்கு அவனுடைய வீட்டுக்கு வந்தான். ஸ்நானம் முதலிய விஷயங்கள் எல்லாத்தையும் தைனந்தின காரியங்கள் எல்லாத்தையும் அன்னைக்கு நாள் பொழுது முடிஞ்சது முடிச்சதுனால அதுக்கப்புறம் அந்த நாள் வந்து இட் கேம் டு அ க்ளோஸ். அடுத்து ரெண்டு லைன் வந்து அந்த சன்செட்டை டிஸ்கிரைப் பண்ற பரிணத்திம் ஆமா பரிணத்திம் உபயயோ முடிவை அடைந்தது அந்த தத் அஹஹா அந்த நாள் முடிவை அடைந்தது. ககனதலாத் அவதரந்தியா திவ திவசஸ்ரீய பத்மராகான் பத்மராக நூபுரமிவ நூபுரமிவ ஸ்வப்ரபா அபிஹித ரந்திரம் அபிஹித ரந்திரம் அபிஹித ரந்திரம் இல்ல அபிஹித இல்ல பிஹிதம் தான் ஸ்வப்ரபா பிஹித ரந்திரம் ஸ்வப்ரபா பிஹித ரந்திரம் ரவிமண்டலம் உன்முக்த பாதம் பபாத. அதாவது ரவிமண்டலம் திவச ஸ்ரீயா இருங்க இருங்க ககனதலாத்து ரவிமண் அவதரந்தியாக திவசஸ்ரீயாக ரவிமண்டலம் உன்முக்த பாதம் பபாத. ககனதலாத்து ஆகாசத்தில் இருந்து ரவிமண்டலம் சூரியனுடைய அந்த மண்டலம் இருக்கே அந்த டிஸ்க் அந்த ரவுண்டு சூரியன் இருக்கே அது உன்முக்த பாதம் தன்னுடைய கிரணங்களை விட்டுவிட்டு அப்படியே வந்து அடங்கி அது கீழே விழுந்துதான். சரி சூரியன் அஸ்தமனமாச்சு
அது சூரியன் அஸ்தமனம் ஆகரிச்சு அந்த நாள் பொழுதுனுடைய அழகு இருக்கே, அந்த அழகு வந்து ஒரு ரெட்டு கலர்ல ஆச்சு, ஷேப்பு கலர் வந்தது. அந்த ஷேப்பு கலரை உண்மையை சொல்றச்சே எப்படி சொல்றாருன்னா, பத்மராக நூபுரம் போல இருந்ததுங்கிறார். பத்மராக கல்லுங்கிறது ஷேப்பு கல். அந்த ஷேப்பு கல்னால ஒரு சலங்க பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அது போல இருக்கு. அந்த சலங்கங்கிறது வந்து நல்ல ரவுண்ட் ரவுண்டா மணிமணியா இருக்கணும். இங்க வந்து மணிமணியா இல்லையே, வரிசையா என்னது, ஒரு ஒரு பால் இருக்கு, அதுல இருந்து அந்த ரேஸும் இருக்கு. அந்த பால் அப்படியே அந்த சூரியன் கீழே போகிறச்சே. இப்போ தனித்தனியா நூபுரத்தினுடைய ரவுண்ட்ஸ் இருந்ததுன்னா எப்படி நமக்கு வந்து அந்த இடைவெளி இருக்குமோ இல்லையோ, நூபுரத்துல அந்த இடைவெளி எல்லாம் பிளாக் பிளாக்கா இருக்கணுமோ இல்லையோ. ஆனா இங்க அப்படி இல்லையா, அந்த பத்மராக கல் அவ்வளவு பிரகாசமா இருக்கு, அதனுடைய பிரகாசம் அந்த இடைவெளியில இருக்கக்கூடிய அந்தகாரத்தை கம்ப்ளீட்டா மூடி ஒரே ஷேப்பா இருந்தது அந்த நூபுரம். யோசிச்சு பார்க்கணும், பத்மராக நூபுரம், அந்த பத்மராக நூபுரம் எப்படி இருக்கு, ஸ்வப்ரபா பிஹித ரந்த்ரம், தன்னுடைய பிரபையினால் அதற்கு நடுவுல இருக்கக்கூடிய ஓட்டைகளை அது அப்படியே இட் ஃபில்ட் இட் வித் இட்ஸ் ஓன் இது லஸ்டர். ஸ்வப்ரபா தன்னுடைய பிரபையினால் பிஹித ரந்திரம், அந்த நூபுரத்துல ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஓட்டைய அது தன்னுடைய பிரகாசத்தினாலேயே மூடிடுறது. ஸோ அதனால ஒரே ஷேப்பா இருந்தது அது பார்க்கறதுக்கு. இந்த ஒரு பத்மராக நூபுரத்தை மனசுல வச்சுண்டு நீங்க இப்ப வந்து சன்செட்டை இமேஜின் பண்ணணும், சரியா? முதல்ல வந்து உபமானத்தை வந்து மனசுல தீர்மானம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் உபமேயத்துல அவர் எப்படி கோக்கிறாருன்னு பார்க்கணும், ரைட்டா? அந்த சூரியன் கீழே விழருது, அவனுடைய அந்த கிரணங்களை விட்டு அது கீழே அப்படியே விழருதான். அந்த சூரிய கிரணம் டிசைன்ட் ஆகிறத பார்க்கறச்சு அந்த இடத்துல வந்து ஃபுல்லா ஷேப்பா இருக்கு, அதனால அது பார்க்கறதுக்கு பத்மராக நூபுரம் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்றோமே அந்த பத்மராக நூபுரம் மாதிரி இருக்கு, சரியா? இப்ப வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். ககனதலாத்து ஆகாசத்திலிருந்து அவதரந்தியாக திவசஸ்ரீயா இறங்குகின்ற அந்த பொழுதின் அழகானது, அதாவது ககனதலாத்து அவதரந்தியாக திவசஸ்ரீயா ரவிமண்டலம் உன்முக்த பாதம் பபாத, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இதுல இருக்கு, பிரதமா விபக்தியில இருக்கு, அதனால ரவிமண்டலத்துக்கு தான் அது வந்து இதுவா இருக்கும். அந்த ரவிமண்டலம் என்னன்னா அழகான பொழுது வேளை இருக்கே, அதாவது பொழுது திவசம்ங்கிறத வந்து ஸ்ரீஹி ஒரு அழகு ஒரு பெண்மணி அப்படின்னு எடுத்துண்டு, நாளை வந்து ஒரு பெண்ணுன்னு நினைச்சுண்டு, அந்த பெண்ணுக்கு காலில் எப்படி ஒரு நூபுரம் இருக்குமோ அது போல இங்க வந்து இந்த நாள் பொழுதுங்கிற கால் இருக்கே அந்த அந்த அவளுடைய அவளுக்கு வந்து கீழே வந்து அந்த ரவி மண்டலம்ங்கிறது ஒரு நூபுரம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. புரியுறதா உங்களுக்கு? வந்து இமேஜின் அ லேடி வித் அ ரெட் கலர் இது ஆங்க்லெட். இங்கேயும் நாள்ங்கிறது எப்படி இருக்குன்னா உன்முக்த பாதம்ங்கிறச்சே அந்த கால்ல இருந்து நழுவி விழருது அந்த இது நூபுரம். சோ இங்க பொழுதுல இருந்து அந்த சந்திரன் கீழே, சாரி, சூரியன் வந்து கீழே விழுந்துடுறான். புரியலையா உங்களுக்கு உபமானம்? த டேங்கிறது வந்து ஆகாசம்னு எடுத்துக்கோங்க. சோ ஆகாசத்துல ஆகாசத்துல இறங்க ஆகாசத்துல இருந்து இறங்குறான் ஒரு பெண்ணு. யாரு அந்த பெண்? திவச ஸ்ரீஹி, பொழுது, டே அப்படிங்கிற ஒரு பெண்ணானவள் அவதரந்தியாக இறங்குகிறாள். அவளுடைய நூபுரம், அந்த நூபுரம்ங்கிறது இங்க என்ன ஆகாசத்துல அவளுடைய அந்த பெண்ணினுடைய நூபுரம்ங்கிறது ரவி மண்டலம், அது உன்முக்த பாதம், கால்ல இருந்து நழுவி வந்துடுறது. இங்க ஸ்லேஷையா வந்து தன்னுடைய ரேஸை விட்டு இது கீழே இறங்கிடுறது. இட் ஒன்லி ஷோஸ் இட்ஸ் ரேஸ் இன் த ஸ்கை அண்ட் அந்த சூரியன் அப்படியே கீழே விழுந்துடுறது. புரியுறதா? ஆமா. இப்போ இங்க பாருங்க, அந்த இந்த பத்மராகம் ஸ்வப்ரபா பிஹித ரந்திரம்ங்கிறதெல்லாம் வந்துருத்து நமக்கு, ப்ராப்ளம் இல்லை.
சரியா? இப்ப நூபுரம் காலில இருந்து கீழே விழருது, அந்த மாதிரி ஆகாசத்துல இருந்து இந்த நாள் பொழுதுல இருந்து சந்திரன் சூரியனுங்கிறவன் கீழே விழுந்துடுறான். அப்படிதான் அது புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், கமலினி, அதாவது எனக்கு என்ன இதுவா இருக்குன்னா, நம்ம இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது புரியறது. இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அந்த லைனை படிச்சேன்னா அந்த இமேஜரி மனசுல வந்துடும் உங்களுக்கு. அவர் எவ்வளவு சுலபமா 4 வார்த்தையில அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாருங்க. அத ககனதலாது அவதரந்தியாகா திவச ஸ்ரீயஹா பத்மராகனூபுரமிவ ஸ்வப்பிரபா பிஹித ரந்திரம் ரவிமண்டலம் உன்முக்த பாதம் பபாத. இல்லையா? அடுத்தது, கமலினி பரிமள பரிச்சய ஆகத ஆகதா அலிமாலா அதாவது ராத்திரி வேளையில சக்கரவாக்க பக்ஷி ரெண்டும் வந்து கண்ணு தெரியாது சக்கரவாக்க பக்ஷிகளுக்கு, அதனால பிரிஞ்சிடும். அவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்க ஒரு கால பாசம் கட்டி, அதாவது காலத்தினுடைய ஒரு கயிறு வந்து ரெண்டு பேரையும் பிடிச்சு இழுத்து விலக்கித்துனா எப்படியோ அது போல ரெண்டு சக்கரவாக்க பட்சியும் பிரிஞ்சுதான். ஏன்னா ராவேளை. ஓகே, இதுல இந்த காலத்தினுடைய பாசம் மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா வண்டுகளினுடைய வரிசை. அந்த வண்டுகளினுடைய வரிசை ஏன் அங்க வந்திருக்கு? அது கருப்பா இருக்கும் வண்டினுடைய வரிசை, அதனால பாக்கிறதுக்கு காலத்தினுடைய ஒரு கருப்பு கயிறு மாதிரி இருக்கான். இமேஜின் பண்றார். இந்த வண்டுகள் ஏன் அங்க வந்திருக்கு அப்படின்னா, அங்க வந்து இது தாமரை குளம், அந்த தாமரையினுடைய சுகந்தத்துக்கு அட்ராக்ட் ஆகி அப்படியே கவர்ந்து அந்த வண்டுகள் எல்லாம் அங்க வந்து நிக்கிறது. அது பாக்கிறதுக்கு வந்து ஒரு கயிறு மாதிரி இருக்கு. என்னமோ இந்த சக்கரவாக்க பட்சிகளினுடைய கழுத்துல ஒரு கயத்தை பிடிச்சு விளக்கினா மாதிரி இருக்கான் அங்க. இப்ப பாருங்க, கமலினி தாமரை குளத்தின் பரிமள வாசனை, அதனுடைய பரிச்சய, அதனுடைய ஒரு பரிச்சயம் இருப்பதனால் அந்த வாசனை காரணமாக ஆகத வந்த அலிமாலா வண்டுகளின் வரிசையினால் ஆகுலித கண்டம் இழுக்கப்பட்ட கழுத்தை உடைய எதன் சக்கரவாக்க மிதுனம், அந்த சக்கரவாக்க இரட்டை அது எப்படி இருக்கு? காலபாஷைகி ஆக்ருஷ்யமானம் இவ, காலத்தினுடைய பாசங்களினால் ஆக்ருஷ்யமானம் இழுக்கப்பட்ட அந்த மிதுனம் இரட்டையை போல் இழுக்கப்பட்டவைகள் போல் விஜகட்டே பிரிந்தன. கடத்தேன சேர்க்கிறது, விகடத்தேன பிரியறதுன்னு அர்த்தம். அதுல விஜகட்டே அப்படிங்கிறது லிட்டிலக்காரம். ஓகேயா, புரியுறதாது? சோ கமலினி பரிமள பரிச்சய ஆகத அலிமாலா ஆகுலித கண்டம், அதனால் இழுக்கப்பட்ட சூழப்பட்டன்னு வச்சுக்கோங்க. ஆகுலித்தம்னா அப்படியே அங்க பக்கத்துல வந்து அது சூழ்ந்துட்டு இருக்கு அந்த வண்டுகள் எல்லாம், அந்த வண்டுகள் எல்லாம் சூழ்ந்துட்டு இருக்கு கழுத்து கிட்டக்க. அப்படிப்பட்ட அந்த சக்கரவாக்க மிதுனம் பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா, காலத்தினுடைய பாசத்தினால் இழுக்கப்பட்டவை இழுக்கப்பட்டு விலகி இருக்கிற மாதிரி இருக்கான். பிரிஞ்சு பிரிந்து விட்டது. அதாவது இது எல்லாம் வந்து சமயத்தை டிஸ்கிரைப் பண்றது. இந்த மாதிரி சமயம் இருக்கும், இருக்கும் பொழுதில் அப்படின்னு எல்லாமே சப்தமியில இருந்துட்டு இருக்கு. சதிசப்தமி. சோ ஒவ்வொரு அட்ஜெக்டிவா பார்த்துட்டு போவோம். அந்த சமயத்துல சந்திராபீடன் மறுபடியும் தன்னுடைய அப்பாவை போய் பார்த்துட்டு படுத்துக்க திரும்பி வந்தான் அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். ஸோ ராத்திரி வேளையே அவர் டிஸ்கிரைப் பண்றாரு இங்க. ஸோ கிரமேண கிராஜுவலா பிரதீச்சி கர்ணபூர ரக்த உத்பலே லோகாந்தரம் உபகதே பகவதி கபஸ்தி மாலினி. கபஸ்தினா கிரணங்கள், அந்த கிரணங்களை வந்து மாலை மாதிரி வச்சுட்டு இருக்கக்கூடியவர் இவர் சூரியன். பகவதி கபஸ்தி மாலினி லோகாந்தரம் உபகதே சதி,
சூரியனானவர் வேறு ஒரு உலகத்திற்கு சென்ற பிறகு அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார்னா, பிரதீச்சி கர்ணபூர ரக்தோத்பலே கபஸ்தி மாலினி. பிரதீச்சி வெஸ்ட், மேற்கு திசை, ஏதோ ஒரு இடத்துல வடக்குக்கு ஃபுல்லாக மேற்கு மேற்குன்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேற்குங்கிறத போய் மேலேன்னு நினைச்சுட்டு ஏதோ நார்த்து நார்த்துக்கு மேற்குன்னு சொல்லியிருக்கேன், விடுங்க. ஸோ மேற்கு கர்ச்சே வந்து வெஸ்ட் இல்லையா, கிழக்கு மேற்கு, அதுதான். ஸோ இங்க வந்துடுது பாருங்க, பிரதீச்சிங்கிறது வெஸ்ட் அவங்களுக்கு. ஸோ பிரதீச்சி அந்த மேற்கு திசைங்கிற ஒரு ஒரு பெண்மணி, அவளுடைய காது தோடு மாதிரி இருக்கு அந்த சூரியன். ஓகேயா, வெஸ்ட் வெஸ்ட்ங்கிற ஒரு லேடிக்கு வந்து கர்ணபூரம் காது தோடு போல் இருக்கு. காது தோடு அவ என்ன போட்டு போ, ரத்தோத்பலம், செவப்பு உத்பலத்தை, அந்த ஒரு தாமரைப்பூவை போட்டு போ காதுல. அது போல அந்த தாமரைப்பூ மாதிரி இருக்கக்கூடிய கபஸ்தி மாலினி லோகாந்தரம் உபகதே சதி, சூரியன் இன்னொரு உலகத்திற்கு சென்ற பிறகு அப்படின்னா, அவர் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் கமலினி, கமலினி நிபீதம் ஆதப ஆதபம் உன்மூலயித்தும் அந்தகார பல்லவேஷு இவ விஷத்சு ரத்த கமல உதராணி மதுகர குலேஷு. அதாவது டிஸ்கிரிப்ஷன் வர்றச்சே ரொம்ப கிரியேட்டிவிட்டியை காமிப்பார். ஏன்னா அங்க வந்து தெர் இஸ் அ ஃப்ரீ ரேஞ்ச் அவருக்கு. ஓகேயா, வெரஸ் நம்ம வந்து ஒரு அட்வைஸ் பண்றச்சேயோ இல்லை ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசுறச்சே நம்ம அப்படியெல்லாம் பேசுறது கிடையாது. நம்ம ரொம்ப சுலபமா சாதாரணமா தானே பேசுறோம், அந்த மாதிரி தான் இருக்கும் அவரோட பேச்சும். வெரி எளிமையா எவ்வாறு நம்ம வந்து நம்மளுடைய ஐடியாஸை வந்து பர்ஃபெக்டாக கன்வே பண்ண முடியும் விதவுட் எனி டவுட்டு, ஒரு ஆம்பிகுட்டியே இல்லாத எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணணுமோ அந்த மாதிரி இருக்கும் அவருடைய கான்வர்சேஷனும். இல்லை அதுதானே அந்த கிரேட்னஸ்ல, இங்கே அவருக்கு ஃப்ரீ ரேஞ்சு, எப்படி வேணாலும் யோசிச்சுக்கலாமே. அவருடைய கல்பனா சக்தி, பிரதிபா விலாசம், என்ன தோன்றதோ அவர் எழுதலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடம் அதாவது அந்த தாமரைகள் எல்லாம் வந்து கார்த்தால மலர்றதோ இல்லையோ, மலர்ந்த உடனே ஆத்தப்பத்தை அது வாங்கிக்கிறது, சன்லைட்டை வாங்கிக்கிறது உள்ள, அதனால தானே மலர்றது. ஸோ அதனுடைய இன்டீரியர்ல ஏராளமா சன்லைட் அது வச்சுன்னு இருக்கான். அந்த அந்த புஷ்பங்கள்லாம் சூரிய கிரணங்களை ஆத்தப்பத்தை அது அப்சார்ப் பண்ணி வச்சுன்னு இருக்கு. அதை வந்து அந்தகாரம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த அந்தகாரம் வந்து அந்த சூரியனை போக்கணும்னா அந்தகாரமா எது போய் உள்ள அந்த உட்கார முடியும் தாமரை புஷ்பத்துக்குள்ள அப்படின்னா, வண்டுகளுடைய கூட்டம். அந்த வண்டு எப்படி இருக்கு, கருப்பா இருக்கு, அதனால அது அந்தகாரத்துக்கு ஒப்ப இருக்கு. பிஃபோர் த லோட்டஸ் கேன் க்ளோஸ் இட் செல்ஃப் கம்ப்ளீட்லி, லாஸ்ட் மினிட்ல நம்ம போய் இன்னும் கொஞ்சம் தேனை எடுக்கலாமான்னுட்டு அப்படியே கூட்டம் கூட்டமா வண்டுகள் போய் அந்த தாமரை பூக்குள்ள நுழையறதான். ஓகே, அது நுழையிறது எப்படின்னா அப்படியே இருட்டு போய் மீதமுள்ள அந்த சூரியனுடைய ஆதபத்தை போக்குற மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. நம்ம எப்படி வந்து ஏரோ அடிப்போம்ல ஒரு அந்த மாதிரி, இது வந்து அப்படியே ஒரு அம்புகள் மாதிரி அது போய் எடுக்கிறதாம். அப்படி யோசிக்கிறார் பாருங்க. கமலினி நிபீத, கமலினி நிபீதம் ஆதபம், தாமரைகளினால் குடிக்கப்பட்ட ஆதபம் சூரிய வெளிச்சத்தை உன்மூலையிதும் வேரோடு எடுப்பதற்கு வந்த அந்தகார பல்லவேஷு விஷத்சு ரக்த கமலோதராணி விஷத்சு மதுகர குலேஷு, உன்மூலையிதும் எடுப்பதற்கு அந்தகார பல்லவேஷு, அந்தகாரம் அதாவது இருட்டினுடைய ஒரு ஷூட்ஸ் ஆஃப் டார்க்னஸ் மாதிரி, அதாவது பிரரோகம் பல்லவம், அந்தகாரத்தினுடைய பல்லவம் போல் இருக்கக்கூடிய ரத்த கமல உதராணி விஷத்சு, சேப்பு கமலத்தினுடைய தாமரைப்பூவினுடைய உதராணி வயிற்றில் நுழைகின்ற மதுகர குலேஷு வண்டுகளின் கூட்டங்கள் அப்படி நுழைகின்ற சமயத்தில்.
சரியா? ம் அடுத்தது, அந்த வண்டுகள் வந்து பார்ப்பதற்கு அந்தகாரத்தினுடைய ஒரு பல்லவம் மாதிரி இருக்கான். நெக்ஸ்ட். ஷனைஹி ஷனைஹி ச கலிதே சந்தியாராகே திக்ஷு திக்ஷு விக்ஷிப்தேஷு விக்ஷிப்து விக்ஷிப்தேஷு விக்ஷிப்தேஷு சந்தியா தேவதா அர்ச்சன பலி பிண்டேஷு கிருத ராஜ ஸ்வ ஸ்வஸ்தி அயனேஷு ஸ்வ ஸ்வ ஸ்வஸ்தி இல்ல இல்ல ஸ்வஸ்தி அயனேஷு ஸ்வஸ்தி அயனேஷு சாரி கிருத ராஜ ஸ்வஸ்தி அயனேஷு நிஷ்கிராமத் நிஷ்கிராமத்சு புரோஹிதேஷு இருக்கட்டும். சனை சனைஹி கலிதே சந்தியா ராகே, மெதுவா சந்தியா வேளையினுடைய ராகமானது கலிதே அது அப்படியே குறைஞ்சு கொடுத்து, இந்த ட்வைலைட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷேப்பு கலரும் அப்படியே குறைஞ்சுண்டு வரச்சு ஃபேட் ஆயிண்டே இருக்கிறச்சு. திக்ஷு திக்ஷு எல்லா திக்குகளிலும் விக்ஷிப்தேஷு போடப்பட்ட சந்தியா தேவதா அர்ச்சன பலிபிண்டேஷு, சந்தியா தேவதைக்கு வந்து பலிபிண்டம் போடுவாளோ இல்லையோ அது எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் போடப்பட்ட சமயத்தில், திக்ஷு திக்ஷு எல்லா திக்குகளிலும் சந்தியா தேவதைக்கு உண்டான அர்ச்சனைக்காக போடப்பட்ட பலிபிண்டேஷு பலிபிண்டங்கள் விக்ஷிப்தேஷு போடப்பட்ட சமயத்தில். அப்புறம் கிருத ராஜஸ்வஸ்தி அயனேஷு நிஷ்கிராமத்சு புரோஹிதேஷு, புரோஹிதர்கள்லாம் வந்து ராஜாவுக்கு அந்த ஸ்வஸ்தி வாச்சகம் படிச்சுட்டும் வெளியில கிளம்பும் சமயத்தில், சாயந்தர வேளையில ஒவ்வொரு சமயத்துலயும் வந்து அவ வந்து ஸ்வஸ்தி வாச்சகம் படிக்கிறவா இருப்பாளோ இல்லையோ அந்த மாதிரி புரோஹிதர்கள் புரோஹிதேஷு கிருத செய்யப்பட்ட ராஜ ஸ்வஸ்தி அயனேஷு, ராஜாக்களுக்கு ஒரு ஸ்வஸ்தி அயனம் பாட்ட ஸ்வஸ்தி பாட்டம் அந்த ஸ்வஸ்தி பாட்டம் மங்கள பாட்டம் படிச்சுட்டு நிஷ்கிராமத்து வெளிக்கிளம்பும் சமயத்தில். அப்புறம் பிரஜ்வலித தீபிகா சஹஸ்ர சஹஸ்ர பிரதிபிம்ப சும்பிதேஷு கிருத விகச்ச சம்பக தள உபஹாரேஷு இவ மணிபூமி குட்டிமேஷு, மணிபூமி குட்டிமேஷும் அங்க வந்து அப்படியே ரத்ன பொதிச்ச தரைகள் இருக்கு, அந்த தரையிலலாம் வந்து அதாவது மணிபூமிங்கிறச்சு கிறிஸ்டல் ஃப்ளோரிங்னு எடுத்துக்கலாம், இங்க வந்து அப்படிதான் போட்டிருக்காரு ஸ்படிகத்தினால ஆன பூமி அப்படிங்கிறார், அந்த இடங்கள்லாம் வந்து இது வழக்கு ஏத்தி வச்சிருக்கா, அந்த வழக்கு ஏத்தி வச்சிருக்கிறத பார்த்தா அப்படியே மலர்ந்த சம்பக புஷ்பம் வந்து அங்க வைத்திருக்க உபகாரம் மாதிரி ஒரு ஆஃபரிங் இல்லையா, அந்த பூஜைக்கு வச்சிருக்கிற அந்த சம்பக புஷ்பம் மாதிரி இருந்துதான் அந்த தீபங்கள் எல்லா இடத்துலயும். சோ பிரஜ்வலித எரிய விடப்பட்ட தீபிகா சஹஸ்ர ஆயிரக்கணக்கான விளக்குகளின் பிரதிபிம்ப சும்பிதேஷு, அந்த விளக்குகளினுடைய பிரதிபிம்பம் வேற அங்க வந்து முத்தமிடப்பட்ட அந்த பிரதிபிம்பத்தை உடைய அந்த மணிக்குட்டிமம் ஃப்ளோர் அப்படின்னா ஸ்பட்டிகம்னு தான் எடுத்துக்கணும், அப்பதானே அந்த விளக்குனுடைய ரிஃப்ளெக்ஷனும் அந்த ஸ்பட்டிக தரையில தெரியும் இல்லையா, ஸ்பட்டிகம் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால. ஆயினால பிரஜ்வலித தீபிகா சஹசிர ஆயிர விளக்குகள் எரிய விடப்பட்டன, அதனுடைய பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன் அதனால சும்பிதேஷு அந்த ரிஃப்ளெக்ஷன்னால சும்பனம் பண்ணப்பட்ட, தட் இஸ் இட் இஸ் சங்கராந்தம் இட் இஸ் தேர் இன் த ஃப்ளோர் அப்படிப்பட்ட மணி பூமி குட்டிமேஷு, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த வழக்குக்கு ஒரு பூவை நம்ம வந்து பூஜைக்கு போடுறோம் வச்சுக்கோங்கோ அது மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு, ஏன்னா வழக்கனுடைய ஒரு இதை யோசிச்சு பாருங்கோ, அந்த ஜுவாலை வந்து அப்படியே ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும், ஆனா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்து அந்த ஃப்ளோரிங்ல தெரியறச்சே ஸ்படிகத்துல தெரியறச்சே அவ்வளவு ஷார்ப்பா இருக்காது அந்த ரிஃப்ளெக்ஷன், ஒரு கொச கொசான்னு இருக்கும் ஒரு ரவுண்ட் பால் மாதிரி இருக்கும், அது வந்து பாக்குறதுக்கு புஷ்பம் வந்து அப்படியே ஆஃபரிங்கா வச்ச மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு இல்லையா. சோ கிருத விகச்ச சம்பக மலர்ந்த சம்பக புஷ்பத்தினுடைய தளம் சம்பக புஷ்பமானது அதனுடைய ஒரு தளம் வந்து உபகாரமாக வைக்கப்பட்டது போல் இருந்தது பார்ப்பதற்கு. சோ தீபம் தீபத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் ஒரு ஒரு பூவை மாதிரி இருக்கு அந்த சம்பக புஷ்பம் மாதிரி. ஆமா இட் இஸ் லைக் அ பெட்டல், பட் அதே சமயத்துல நல்ல ஷார்ப்பாவும் இல்லை இமேஜ்,
ஸோ உங்களுக்கு ரெண்டு மூணு அப்படி சேர்த்து போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு. ஆஃபரிங்காக போடுறச்சு நீங்கள் என்ன ஒரு பெட்டலை போட்டு இப்படி வைப்பேல, இல்லையோ இல்லையோ, அப்படியே வந்து பூஜையாக போடுறச்சே ஒரு நாலஞ்சு சேர்த்து தானே விழும். அப்போ இட் வில் நாட் பி அ ஒரு ஃப்ளேம். ராத்திரியில வந்து அந்த நான் எப்படி நினைக்கிறேன்னா, ராத்திரியில அந்த ஃப்ளேம் ஆடும், அதுல வந்து அந்த ஃப்ளேம் ஆடும் போது அந்த லைட்ல வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்படியே பூ வந்து உங்களுக்கு அப்படியே அந்த பொன்ற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, அதுவும் ஸ்பட்டிகத்தால. ஆமா, ஸ்பட்டிகத்தினால ஆன ஃப்ளோர் வேறங்கிறச்சு, உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் இன்னும் ஒரு இதுவா இருக்குமோ இல்லையோ அங்க. சங்கராந்த ஆனலே, சங்கராந்த அனலேஷு ஜுவலச்சு. இல்ல இது சூரியகாந்த மணிபியா, இல்ல சாரி, சூரியகாந்தி சூரியகாந்த மணிபியஹ இவ சங்கராந்த அனலேஷு ஜுவலச்சு மணினீனாம் சோக விதுரேஷு ஹிருதயேஷு பிரவருத்தே பிரதோஷ சமயே சந்திராபீடக ராஜகுல ராஜகுலம் கத்வா பிதுஹு சமீபம் முகூர்த்தம் ஸ்தித்வா திருஷ்ட்வா ச விலாசவதீம் ஆகத்ய ஸ்வபவனம் ஷயனதலம் அதி சிஷ்யே. சூரியகாந்த மணிப்பியகா சங்கராந்த அனலேஷு, அதாவது கால வேளையில சூரியன் வந்து உதயமாகறச்சு அந்த சூரியகாந்த மணியில பிரகாசம் இருக்கு, அந்த பிரகாசம் வந்து ராவேளையில இருக்காது. ஸோ வேர் டிட் இட் கெட் டிரான்ஸ்ஃபர்டு அப்படின்னா, அந்த மானினி ஸ்திரீகள் இருக்காளே, அந்த பெண்கள் வந்து பெண்களுடைய ஹிருதயத்தில் போயிட்டு தான் அந்த அக்னி ஜுவாலைங்கிறது. அது இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் விரக தாபம். ஓகே, இரவு நேரத்தில் எப்படி அந்த பெண்களுக்கு அந்த தன்னுடைய காமுகன்டேந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால என்ன ஒரு சோகாக்னி இருக்குமோ, அந்த சோகாக்னி இஸ் ஆக்சுவலி சூரியகாந்த கல்லுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கான் இவாளுடைய மனசிற்கு. ஓகேயா, சூரியகாந்த மணிப்பியகா, சூரியகாந்த மணிப்பியகா சூரியகாந்த கற்களில் இருந்து சங்கராந்த அனலேஷு, அதிலிருந்து வந்த அனலேஷு நெருப்புகள், வந்தாற்போல் இருந்த அனலேஷு நெருப்பு ஜுவலத்சு மானினீனாம் சோக விதுரேஷு ஹிருதயேஷு ஜுவலத்சு. மானினீனாம் பெண்களினுடைய சோக விதுரேஷு, சோகத்தினால் விரகத்துடன் கூடின ஹிருதயேஷு, ஹிருதயமானது ஜுவலச்சு சச்சு எரிந்து கொண்டு இருக்கும் சமயத்தில். ஓகேயா, பிரவருத்தே பிரதோஷ சமயே பிரதோஷ வேளையானது ஆரம்பித்த பொழுதில் சந்திராபீடன் ராஜகுலம் கத்வா ராஜபவனம் அந்த மாளிகைக்கு சென்று பிதுகு சமீபே அப்பா பக்கத்தில் முகூர்த்தம் ஸ்தித்வா ஒரு க்ஷணம் நின்றுவிட்டு விலாசவதியும் திருஷ்டுவா விலாசவதிய அம்மாவை பார்த்துட்டு ஸ்வபவனம் ஆகத்திய தன் வீட்டிற்கு வந்து சயனதலம் அதிசிஷ்யே அதிசிங் ஸ்தாசாம் கர்மா வந்துருத்து புரியறது இல்லையா, அந்த சயனதலே தன்னுடைய படுக்கையில் படுத்துக்கொண்டான்.